நெல்லை வண்ணாரப்பேட்டையில் 34வது தேசிய கண்தான இரு வார விழா நடைபெற்றது. நெல்லை டாக்டர் அகர்வால் கண் வங்கி மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் 34வது தேசிய கண்தான விழிப்புணர்வு இரு வார விழா கடந்த 25ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 26ஆம் தேதி நெல்லை மாநகர போலீஸ் துணை கமிஷனர் சரவணன் கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சாரால் தக்கர் பள்ளி, கல்லூரி, ரோஸ்மேரி மாணவிகள், அகர்வால் மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அனைத்து நாட்களிலும் கருவிழி பரிசோதனைகள் நடைபெற்றது. 6ஆம் தேதியன்று கண்தானத்தை வலியுறுத்தும் கண்காட்சி விழி ஒளி பரிசோதனை பயிற்சி நடைபெற்றது. அகர்வால் கண் மருத்துவமனை டாக்டர் ராணி லட்சுமி அனைவரையும் வரவேற்று பேசினார். அகர்வால் கண் மருத்துவமனை மண்டல மருத்துவ இயக்குனர் லயனல் ராஜ் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சையில் அகர்வால் கண் மருத்துவமனையின் சாதனைகள் பற்றியும் கண்தான அவசியம் குறித்து சிறப்புரையாற்றினார். கல்லூரி மாணவிகள் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே தொடங்கும் போது கண் சரீரத்தின் விளக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் தொடங்குவோம். அந்த கண்ணில் பார்த்தோம் அப்படின்னாக்க 45 to 50 million பீப்புள் இன்னைக்கு கண் பார்வை இல்லாதவங்களாக இருக்காங்க. பார்வை இருந்ததுன்னா அவங்க வந்து சோசியலி, எக்கனாமிக்கலி, லீகலி லைன் அண்ட் ஒன்லி 240 million பீப்புள் விஷுவல் ஹேண்டிகேப். பார்வை வந்து வேலையை நம்ம தெளிவாக செய்யக்கூடிய அளவுக்கு ஏற்ற பார்வை இருக்காது. ஹேண்டிகேப் நெல்லை மாவட்ட எஸ்பி அருண் சக்தி குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்தானம் அளித்தவர்கள், கண்தான இயக்க தலைவர்கள், உறுப்பினர்கள், ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ், கேடயம் ஆகியவை வழங்கினார். நிகழ்ச்சியில் நெல்லை, தூத்துக்குடி, குமரி, விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கண்தான இயக்க உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள், அகர்வால் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவாக டாக்டர் பிந்து நன்றி கூறினார்.